மிஷின் ரன்னிங் எல்லாம் பார்த்துருக்கேன். வாட்டர் எடுக்கிறது, ட்ரம் சுற்றுறது, தண்ணி வெளியில் போகிறது எல்லாமே இதிலே பார்த்துருக்கேன். துணி அப்ளை பண்ணுறது சிங்கிள் சிங்கிளாக அப்ளை பண்ணிக்கோங்க, சிங்கிளாக மொத்த மொத்தக்கு உள்ளே போட வேண்டாம். துணி போடுறது வந்துட்டு ஒரு துணி இங்கே போட்டுக்கோங்க, ஒரு துணி சைடில், இன்னொரு துணி சைடில், இந்த மாதிரி தண்ணி துணியை ஸ்ப்ரிட் பண்ணி ஸ்ப்ரிட் பண்ணி போடுங்க. மொத்தமாக ஒரே இடத்துல குமிக்க வேண்டாம், மொத்த மொத்தக்கி போட வேண்டாம். சிங்கிள் இதெல்லாம் போட்டு துணி எல்லா பக்கமும் ஸ்ப்ரிட் பண்ணி போட்டுட்டு மேலே ஒரு கை ஃப்ரீயாக போடும். இந்த மாதிரி ஒரு கை ஃப்ரீயாக போகிறவங்க கேப் இருந்தால் போதும். அப்படி இல்லைன்னா கை எந்தளவு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டு மேலே ட்ரம்மில் முட்டை விட்டிங்கன்னா, இந்த இப்படி ட்ரம்மில் முட்டை விட்டுனா அந்த கீழ் மட்டை வரைக்கும் துணி இருக்கும். ஸோ அதெல்லாம் துணியுடைய லெவல் போட்டுட்டு தூரம் லாக் பண்ணிடுங்க. துணி வந்து நம்பர் ஆஃப் பண்ணிட்டு சொல்ல முடியாது. எதனால அப்படின்னா ஒவ்வொரு துணியும் ஒவ்வொரு வெயிட் வரும். சரிங்களா, ஜீனும் ஒரு வெயிட் வரும், நார்மல் காட்டன் பேண்ட்டும் ஒரு வெயிட் வரும், அதேமாதிரி நைட்டு ஒரு வெயிட் வரும், சேரீ ஒரு நைட்டு வெயிட் வரும். ஸோ அதனால் வந்துட்டு துணியுடைய நம்பர் ஆஃப் குவாண்டிட்டி சொல்ல முடியாது, லெவல் தான். சரிங்களா, போட்டு டோரை லாக் பண்ணிடுங்க. துணியை போட்டாச்சுன்னா டோரை கையோடு லாக் பண்ணிடுங்க. மிஷின் டோர் லாக் ஆனால் தான் ஸ்டார்ட் ஆகும், இல்லாட்டி ஸ்டார்ட் ஆகாது. துணியை போட்டதுக்கப்புறம் லிக்யூட் அப்ளை பண்ணுறது. லெஃப்ட் சைடு ட்ரெயில் அங்கிட்டிருந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு இந்த ட்ரெயில வந்து லிக்யூட் அப்ளை பண்ணணும். சென்டரில் கம்ஃபர்ட்டு, இதில் டெட்டால் வேணும்னா அப்ளை பண்ணிங்கன்னா தேவையில்லை. சரிங்களா, லிக்யூட் வந்து கம்பல்சரி, கம்ஃபர்ட்டும் டெட்டாலும் செகண்டரி, வேணா யூஸ் பண்ணிங்கன்னா இல்லாட்டி தேவையில்லை. இதெல்லாம் அப்ளை பண்ணிட்டு இதை லாக் பண்ணிடுங்க. சரிங்களா, அதேமாதிரி கம்ஃபர்ட் வந்து கடைசி அலசல டைமில் தான் எடுக்கும், ஃபஸ்ட்டு வாஷிங்லேயே எடுக்காது. மிஷினில் வந்துட்டு ஒரு வாஷ் ஒரு ரென்ஸ் ஒரு ஸ்பென் ஆகும், ஒரு வாட்டி துவச்சி ஒரு வாட்டி அலசி ஒரு வாட்டி பிரிஞ்சு கொடுத்துருவோம். ஓகே, இப்போ அடுத்த மிஷின் ஸ்டார்ட் பண்ணுறது எப்படின்னு பார்த்துடலாம். துணியை போட்டாச்சு, லிக்யூட் போட்டாச்சு, அடுத்து டேப் ஓப்பனில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. மேலே வந்து பிளக் பாயிண்ட்டை சுவிட்சை ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிட்டு இங்கே பவர் பட்டன் இந்த ரவுண்டாக இருக்கு இல்லையா, இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் லாஸ்ட் என்ன ப்ரோக்ராமில் துவச்சிங்களோ அந்த ப்ரோக்ராமில் டிஸ்பிளே காட்டும். இப்போ எக்ஸாம்பிள், இப்போ நான் மிக்சரில் துவச்சிருக்கேன் அப்படின்னா அந்த மிக்சரில் காட்டும். இப்போ வேறு ஏதாவது ப்ரோக்ராம் லாஸ்ட்டாக துவச்சு எண்டு வந்துச்சுன்னா அந்த ப்ரோக்ராமில் வந்து நிற்கும். நீங்கள் ஒவ்வொரு டைமும் துணிக்கு தகுந்தாப்புல இங்கே ப்ரோக்ராம் மாற்றணும். இங்கே இருக்கிற ப்ரோக்ராம் வந்து உள்ள ட்ரம்முக்குள்ள எந்த மாதிரி துணி போகிறோமோ அதுக்கு தகுந்தாப்புல மாறும். எக்ஸ்பிரஸ் எக்ஸ்பிரஸ் அப்படின்றது அழுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கிற துணி போடுறது, 15 நிமிஷத்தோடு துவச்சிரும். சரிங்களா, அழுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கிறது. எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஃபேமிலியோட சேர்ந்து ஒரு ஃபங்க்ஷன் போய், நம்மகிட்ட ஒரு 5 பேர் இருக்கும், ஃபேமிலியோட சேர்ந்து ஒரு ஃபங்க்ஷன் போகிறீங்க அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து 1 or 2 தான் ட்ரெஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், அதுக்கு மேலே யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். அந்த துணியில் வந்து அழுக்கு இருக்கிறது ஸ்விட்டிங் ஸ்பெயின் மட்டும்தான் இருக்கும். ஸோ ஒரு அலசலசி சும்மா பேருக்கு காய வைக்கிற மாதிரி தான் இந்த ஆப்ஷன். சரிங்களா, சும்மா ஒரு அலசலை பேருக்கு துவைக்கிறது, அழுக்கே இல்லை, நான் வீட்டுக்குள்ளே தான் இருக்கேன், அழுக்கே இல்லை, அந்த மாதிரி துணி மட்டும் போகிறது, ஸ்விட்டிங் ஸ்பெயின் மட்டும் போகிற மாதிரி. அடுத்து உள்ளன், உள்ளன் அப்படின்றது பெட்ஷீட்டு, பெட் ஸ்ப்ரெட்டு, ஜீன்ஸ் பேண்ட்டு, கம்பளி போர்வை, அப்புறம் பில்லோ கவர்ஸு, மேட்டு, இந்த மாதிரி கனமான துணி எல்லாமே இதில் அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா, அடுத்து காட்டன் எக்கோ ப்ளஸ். காட்டன் எக்கோ ப்ளஸ் அப்படின்றது காட்டன் நார்மல் ஒரு ப்ரோக்ராம் இல்லையா, ஸோ இது ரெண்டுக்குரிய கம்பாரிசன் தான் அது. காட்டன் எக்கோ ப்ளஸில் கரண்ட் செலவு கம்மியாக இருக்கும், இந்த காட்டன் நார்மலில் கரண்ட் செலவு கொஞ்சம் கூட இருக்கும். இதில் ஸ்டீம் ஆட் பண்ணிக்கலாம், இதில் ஸ்டீம் ஆட் பண்ண முடியாது, அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு. மற்றபடி ரெண்டுமே பியூர் காட்டன் யூஸ் பண்ணுற ப்ரோக்ராம் தான். ஈக்கோ அப்படின்றது கரண்ட், சரிங்களா, அது வந்து ஈக்கோ அப்படின்றது கரண்ட், ஸோ கரண்ட் செலவு கம்மியாக இருக்கும். அடுத்து ஸ்பின் அண்ட் ட்ரெயின், ஸ்பின் அண்ட் ட்ரெயின் அப்படின்றது அலசி, ஸ்பின் அண்ட் ட்ரெயின் புளியை மட்டும் இப்போ நீங்கள் கையில் துவச்சி அலசிட்டீங்க அப்படின்னா ஈர துணி உள்ளே போட்டால் நல்லா புளிஞ்சு கொடுத்துரும். சரிங்களா, காய வைக்காது, புளிஞ்சு கொடுத்துரும், நல்லா தண்ணி சொட்டிங் இல்லாத அளவுக்கு புளிஞ்சு கொடுத்துரும், எடுத்து நீங்கள் காய போட்டுக்கலாம். அடுத்து ரின்ஸ் அண்ட் ஸ்பின், ரின்ஸ் அண்ட் ஸ்பின் அப்படின்றது அலசி புளியறதுக்கு. இப்போ நான் கையில் சோப் போட்டு ப்ரெஷ் போட்டு நல்லா அடித்து துவச்சிட்டேன், எனக்கு இதில் மிஷினில் வந்து தண்ணி எடுத்து அலசி புளியணும் அப்படின்னு அந்த ப்ரோக்ராம் வச்சுன்னா அலசி புளிஞ்சு கொடுத்துரும். மேலே இருக்கிறது புளியை மட்டும், கீழே இருக்கிறது அலசி புளியறதுக்கு. இதில் கம்ஃபர்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம், லிக்யூடு போட்டால் எடுக்காது. சரிங்களா, ஏன்னா ஆல்ரெடி நம்ம சோப் கூட தான் துவச்சிருப்போம், ஸோ இதில் லிக்யூட் ஆப்ஷன் கிடையாது. கம்ஃபர்ட் மட்டும் வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த இதில் டப்ளின் ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, நான் லாஸ்ட்டு சொல்கிறேன். அடுத்து மிக்சடு சாலிடு, மிக்சடு சாலிட் அப்படின்றது எல்லா துணியும் கலந்து காமனாக போடுறது. இதில் ஸ்டீம் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டீம்ன்றது எவ்வளோ ஒரு சிம்பிள் கொடுத்துருக்காங்களா, ஸ்டீம்னு கொடுத்து அந்த சிம்பிள் வந்து அந்த ஃபஸ்ட்டு 4 ப்ரோக்ராம் ரைட் சைடில் இருக்கிற 4 ப்ரோக்ராம் மட்டும் கொடுத்துருப்பாங்க. ஸ்டீம் அப்படின்றது துணி வெள்ளாவி போடுறோம் இல்லையா, போடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க, வெள்ளாவி போடுறோம், அதுதான் அந்த ப்ரோக்ராம் நீராவியில் போடும். சரிங்களா, அதுக்கப்புறம் ஹாட் வாட்டரே எடுக்கும். அது எப்படி வைக்கிறதுன்றது சொல்லிடுறேன். அடுத்து காட்டன் நார்மல், காட்டன் நார்மல் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். இதுக்கும் இதுக்கும் டிஃப்ரெண்ட் பார்க்கும்போது கரண்ட் செலவு அதிகம், ஸ்டீம் ஆட் பண்ணிக்கலாம், அவ்வளோதான் வித்தியாசம். கொஞ்சம் டைமிங்கும் கூட வரும், இது டைமிங் கொஞ்சம் கம்மியாக வரும். அடுத்து சிந்தட்டிக், சிந்தட்டிக் டெய்லி அப்படின்றது லேடிஸுடைய ஒரு படி மட்டும் போடுறது. இதில் ஃபேன்சி ஐட்டம் போட முடியாது,
நார்மல் கிளாத் எல்லாமே லேடிஸ் வேர் ஒரு படி மட்டும் போட்டுக்கலாம் சரிங்களா. அடுத்து பேபி வேர், பேபி வேர்ன்றது சின்ன பிள்ளைங்க துணி எல்லாமே போட்டுக்கலாம், அப்படின்னா ஹாஸ்பிட்டல் ஐட்டமும் போட்டுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள், இப்போ ஒரு பாப்பா வந்தாங்க இல்லையா, அவங்க துணி மட்டும் போடணும், அதில் அழுத்து அந்த துணி வந்து சுடுதுணியில் வாஷ் பண்ணணும் அப்படின்னா போட்டுக்கலாம். இல்லை பிரெக்னன்ட் லேடிஸு, இல்லை குழந்தை பிறந்தவங்க, அப்படி இல்லைன்னா வந்து டாக்டர் நர்ஸாக வேலை பார்க்குறவங்க, இல்லை இப்போ படுத்த படுக்கை யாராவது பெரியவங்க இருக்காங்க, இல்லை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி வந்த பேஷண்ட்டோட துணி, அந்த மாதிரி எல்லாமே பேபி வேரில் போட்டுக்கலாம் சரிங்களா. சுடுதுணியில் எடுக்கும், கிருமி சாகுறதுக்காண்டி, ஜேம்ஸ் வந்து அட்டாக் பண்ணாமல் இருக்கிறவங்க இருக்கும். அடுத்து வந்து கிரெடில் வாஷ், கிரெடில் வாஷ் அப்படின்றது பட்டு வேஷ்டி பட்டு சட்டை லாண்ட்ரிக்கு போடுறோம்ல சேம் அதே தான், இதில் போடுறது வந்து ரெண்டு கிளாத்துக்கு மேலே போடக்கூடாது, ரெண்டு துணி தான். அப்படி இல்லை அப்படின்னா ஃபேன்சி ஐட்டம் இதில் போட்டுக்கலாம், அதுவும் ரெண்டு தான் சரிங்களா. அதே மாதிரி ஒரு சில்க் ஐட்டமும் ஒரு ஃபேன்சி ஐட்டமும் இதில் ஆட் பண்ணக்கூடாது, அதாவது ஒரு பட்டு சிலையும் ஒரு ஃபேன்சி சிலையோ இல்லை ஃபேன்சி சுடிதாரோ இதில் ஆட் பண்ணக்கூடாது. ஒன்று ஃபேன்சினா ஃபேன்சி மட்டும், இல்லைனா பட்டுனா பட்டு மட்டும் சரிங்களா, ரெண்டு தான் போடணும். அதே மாதிரி இதில் ஓடுறதுமே ட்ரம் வந்து சின்ன பிள்ளைங்க தொட்டியில் ஆடுற மாதிரி இவ்வளோதான் ஓடும், ஃபுல் ரொட்டேஷன் இருக்காது. ஓகே, அதான் கண்டிஷன் தான், சின்ன பிள்ளைங்க தொட்டியில் ஆடுற மாதிரி இவ்வளோதான் ஓடும், ஸ்பின் மட்டும் அதாவது புளிகிறது மட்டும் ஃபுல்லாக ஓடும், ட்ரம் ஃபுல்லாக ஓடும், துவைக்கிறது அலசுறது ரெண்டுமே அதான் கண்டிஷன் தான். சரி, உள்ள ஆப்ஷன் போயிடுவோம். அடுத்து ஸ்பின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, நம்ம மிஷினுடைய ஸ்பீடு வந்து 1000 RPM, இந்த ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணுறது தான் இந்த ஸ்பின்னு. ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்கும் ஒவ்வொரு ஸ்பின் வந்து உள்ள டிஃபால்ட்டாகவே இருக்கும் செட்டிங்கில், அதை நம்ம வந்துட்டு இல்லை அது வேணாம் எனக்கு தேவையான ஸ்பீடில் துவைக்கணும் அப்படின்னா, இப்போ ஒரு ப்ரோக்ராமில் எந்த அளவு மினிமம் வைக்க முடியுமோ வச்சுருப்பாங்க, மேக்ஸிமம் வைக்க முடியுமோ வச்சுருப்பாங்க, அதில் அதுக்குள்ளே நம்ம மாற்றிக்கலாம். இப்போ காட்டன் நார்மலில் வந்து 1000 வரைக்கும் இருக்குது, இந்த 1000 வேணாம், இது டாட்டாட்டாக இருக்கிறது வைக்க வேண்டாம், ஜீரோ வச்சிங்கன்னா தண்ணி முடிந்தால் வெளியேறும், சரியாக புளியாது, தண்ணி சுட்டிங்க இருக்கும், 400லேருந்து நீங்கள் வச்சுக்கலாம், 400, 600, 800, 1000. ஸோ இந்த ப்ரோக்ராமுக்கு நீங்கள் 1000, 400, 1000 வரைக்கும் எதுனாலும் வச்சுக்கலாம். இப்போ இது இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் 800க்கு மேலே ப்ரோக்ராம் போகாது சரிங்களா. இப்போ கிரெடிட் வாஷில் பார்த்தீங்க அப்படின்னா 600க்கு மேலே போகாது சரிங்களா. அந்த மாதிரி ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்கும் இந்த ஸ்பீடு ஃபுல்லாக இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி மிஷினில் செட்டிங்கில் இருக்கும். ஸோ அந்த செட்டிங்கும் நல்லாயிருக்கும், இல்லை அது வேணாம் எனக்கு அந்த இதில் கொடுத்துருக்கிறதுல எனக்கு வந்து டிஃப்ரெண்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் இதில் வச்சுக்கலாம் சரிங்களா. அடுத்து வந்து டெம்பரேச்சர், டெம்பரேச்சர் அப்படின்றது ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்கும் ஒவ்வொரு டெம்பரேச்சர் வச்சுருப்பாங்க, இதில் டெம்பரேச்சர் இல்லாத ப்ரோக்ராம் சொல்லிடுறேன், எக்ஸ்பிரஸ் வாஷ், ஸ்பின் அண்ட் ட்ரெயின், ரின்ஸ் அண்ட் ஸ்பின், இந்த மூணு ப்ரோக்ராம்லையுமே டெம்பரேச்சர் ஆப்ஷன் கிடையாது, டெம்பரேச்சரே எடுக்காது சரிங்களா, அதாவது சுடுதண்ணி எடுக்காது. மித்த ப்ரோக்ராம்னா சுடுதண்ணி ஒவ்வொரு மாதிரி வேரியேஷன் இருக்கும், இதில் அதிகபட்சம் 95 வரைக்கும் இருக்கும், 95 மட்டும் வச்சிடாதீங்க, 60க்குள்ளே எதனால வச்சுக்கலாம் சரிங்களா, 30, 60, 40 அந்த மாதிரி வரும், இல்லை கோல்டு இதுக்குள்ளே நீங்கள் எதனால வச்சுக்கலாம், 95 மட்டும் வைக்காதீங்க. 95 எதனால வைக்கக்கூடாது அப்படின்னா, 95 அப்படின்றது தண்ணி கொதிக்கிற ஸ்டேஜ் சரிங்களா, தண்ணி கொதிக்கிற ஸ்டேஜில் நீங்கள் துணியை முக்கி எடுத்தீங்க அப்படின்னா, கொதிக்கிற தண்ணியில் துணியை முக்கினா 4 வாட்டி முக்கினாலே துணி இத்து போயிடும். அது போக முன்னாடி ரப்பர் இருக்கு இல்லைங்களா, இந்த ரப்பர் மெல்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஹார்ட் ஆகும், ஸோ இந்த ரப்பர் வந்து வேகமாகவே டேமேஜ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் 95 டிகிரி யூஸ் பண்ண வேண்டாம் சரிங்களா. அது எப்படி வைக்கிறேன்னு சொல்லிடுறேன், டெம்பரேச்சர் ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்களா, இதில் போய் கிளிக் பண்ண கிளிக் பண்ணால் அதோடய டெம்பரேச்சர் வந்து மாறிட்டே வரும், கோல்டு 40, 60, 95. இந்த 95 மட்டும் வைக்க வேண்டாம், நீங்கள் கோல்டு வச்சுக்கலாம், 60, 30 வச்சுக்கலாம், 40 வச்சுக்கலாம், 60 வச்சுக்கலாம் சரிங்களா. இது எக்ஸ்பிரஸ் வாஷில் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 40 மட்டும்தான் இருக்கும் சரிங்களா. ஸோ ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்கும் ஒவ்வொரு மாதிரி, இப்போ நான் இதில் வந்துட்டு டெம்பரேச்சர் வராதுன்னு சொல்லியிருந்தேன், அதுமாதிரி இந்த ப்ரோக்ராம்லையும் டெம்பரேச்சர் வராதுன்னு சொல்லியிருந்தேன். 40 டிகிரி நம்ம வச்சாலும் ஒன்று தான், நம்ம ஊருக்கு மதுரையை பொறுத்தளவுக்கு வைக்காமல் விட்டாலும் ஒன்று, ஆப்ஷன் ஆப்ஷன் வந்து இங்கே மேலே கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுதான் ஆப்ஷன். மேலே இருக்கிறது எக்ஸ்ட்ரா வாஷ், இது எக்ஸ்ட்ரா ரின்ஸ், இது எக்ஸ்ட்ரா ஹாட் ரின்ஸு, ஸ்டீமு, டிலே ஸ்டார்ட்டு, டைம் டிலே, இது ஃபுல்லாமே என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அது எடுத்து எப்படி வைக்கிறேன்னு சொல்கிறேன், இப்போ இந்த ப்ரோக்ராமில் வந்துட்டு இந்த மூணை தவிர, சாரி இந்த ரெண்டை தவிர, இந்த எல்லாத்துலேயுமே வந்துட்டு ஒரு வாஷு, ஒரு ரின்ஸு, ஒரு ஸ்பின் ஆகும் லாஸ்ட். இந்த ரெண்டு ப்ரோக்ராம் தவிர ஒரு வாட்டி துவைச்சு, ஒரு வாட்டி அலசி, ஒரு வாட்டி புளிஞ்சு கொடுத்துரும். எனக்கு 2 வாட்டியாக துவைக்கணும் அப்படின்னா நீங்கள் கிளிக் பண்ண கிளிக் பண்ண மேலே வந்து செலக்ட் ஆகும். நீங்கள் இப்போ எக்ஸாம்பிள் எனக்கு வாஷ் வைக்கணும் அப்படின்னா, ஒன்ஸ் வாஷ் பண்ண வாஷ் கொடுக்க வாஷ்க்கு கொடுத்துட்டு கீழே செலக்ட் பண்ணுறது இந்த மாதிரி பார் போட விடுவோம் சரிங்களா. மேலேருந்து எத்தனை டைம் வேணுமோ அத்தனை டைம், இப்போ எக்ஸாம்பிள் இருந்தாலும் எனக்கு ஹாட் ட்ரின்ஸ் வேணும், ஹாட் ட்ரின்ஸ் அப்படின்னா சுடுதண்ணியில் அலசணும் அப்படின்னா இங்கேருந்து மூணாவது ப்ரோக்ராம் 1, 2, 3 மூணு டைம் கிளிக் பண்ணிவிட்டு கீழே இந்த செலக்ட் பட்டன் கொடுத்தீங்க அப்படின்னா கீழே பார் மாதிரி விடுவோம். ஸோ இந்த ப்ரோக்ராமும் செலக்ட் ஆயிருக்கு. இப்போ நான் செலக்ட் பண்ண ப்ரோக்ராம் வந்து வாஷு, ஹாட் ட்ரின்ஸு, இல்லை எனக்கு வேறு ப்ரோக்ராம் செலக்ட் பண்ணுவோம், எனக்கு அப்பா பண்ணிட்டேன் அப்படின்னா பவர் ஆஃப், பவர் ஆன் பண்ணிங்கன்னா
ப்ரோக்ராம் வந்து ரீசெட் ஆயிரும், நம்ம செட் பண்ணது ரீசெட் ஆயிரும். திரும்ப நீங்க ஃபர்ஸ்ட் வந்து இப்போ எனக்கு வந்துட்டு எக்ஸ்ட்ரா ரிங்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா மேல இருந்து ஒன்று ரெண்டாவது ப்ரோக்ராம், ஸோ ஒன்று ரெண்டு ரெண்டு வாட்டி கொடுத்துட்டு செலக்ட் கொடுத்தீங்கன்னா கீழே பார்வோம். அடுத்து ஸ்டீம், ஸ்டீம் அப்படின்றது இந்த நாலு ப்ரோக்ராம் மட்டும்தான் ஸ்டீம் ஒர்க் ஆகும், மித்த ப்ரோக்ராமுக்கு ஸ்டீம் ஒர்க் ஆகாது. ஸ்டீம் அப்படின்றது நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், துணி வெள்ளாய்வு போடுற ஆப்ஷன் தான். இது எப்படி ஒர்க் ஆகும்னு கேட்டிங்கன்னா, அந்த ப்ரோக்ராமில் ஸ்டீம் ஆப்ஷன் கொடுத்தோம்னா ஃபஸ்ட்டு 7 லிட்டர் தண்ணி எடுக்கும். இந்த 7 லிட்டர் தண்ணி எடுத்து கீழே ட்ரம்மில், ட்ரம்முக்கு கீழே ஹீட்டர் கொடுத்துருப்பாங்க, அந்த ஹீட்டரில் வந்துட்டு தண்ணியை கொதிக்க வைக்கும். கொதிக்க வச்சு அந்த நீராவியில் மட்டும் மிஷின் கொஞ்சம் நேரம் சுற்றும். அதை சுற்றி முடிச்சதுக்கப்புறம் நார்மல் ப்ரோக்ராம் வாஷ்க்குரியது, ரின்ஸ்க்குரியது, ஸ்பின்க்குரியது ஓட ஆரம்பிச்சிடும். சரிங்களா, நார்மல் வாஷ், ரின்ஸ், ஸ்பின் ஓட ஆரம்பிச்சிடும். அது எப்படி செலக்ட் பண்ணுறதுன்னு சொல்லிடுறேன். அதே மாதிரி தான் 1, 2, 3, 4 கொடுக்கும். அப்போது 1, 2, 3, 4 கொடுத்துட்டு செலக்ட் கொடுத்தீங்கன்னா பார் விழுந்துடும். இப்போ வந்து ஸ்டீமில் இருக்குது. சரிங்களா, ஸ்டீம் அப்படின்றது நீராவி. சரிங்களா, இப்போ வந்துட்டு அதுக்கு பக்கத்தில் உள்ள ஆப்ஷன் 1, 2, 3, 4, 5 கொடுத்துட்டு இங்கே கொடுக்க கொடுக்க டைம் மாறுதுங்களா. இது வந்துட்டு டைம் சேவ் பண்ணுறது, டைம் சேவர்னு சொல்லுவாங்க. சரிங்களா, எனக்கு இவ்வளோ நேரம் ஓடுது, அது வந்து நான் சேவ் பண்ணணும், டைமாக சேவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி போடணும். இதுக்கு அடுத்து உள்ளது என்னென்னா டைம் டிலே. ஓகே, இதில் போய் கொடுக்க கொடுக்க 30 நிமிஷம் கூடி வருதா, அடுத்து போக போக 1 hour கூடி வரும். இதில் வந்து 24 hour வரைக்கும் வச்சுக்கலாம், 24 hour வரைக்கும் வச்சுக்கலாம். இது எதுக்காண்டி அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு 10 மணி நேரம் கழிச்சு துவைக்கணும், இல்லை ஒரு 5 மணி நேரம் கழிச்சு துவைக்கணும், இல்லை ஒரு 15 மணி நேரம் கழிச்சு துவைக்கணும். அந்த மாதிரி நார்மல் ப்ரோக்ராம், இப்போ எக்ஸாம்பிள் வந்து இப்போ நான் ஒரு 1 hour ப்ரோக்ராம் வைக்கிறேன். ஓகே, இப்போ நான் ஒரு 2 hour ப்ரோக்ராம் வச்சுருக்கேன், எனக்கு இந்த ப்ரோக்ராம் வந்து ஒரு 7 மணி நேரம் கழிச்சு தான் துவைக்கணும், இப்போ துவைக்க வேணாம் அப்படின்னா, இதில் போயிட்டு 1, 2, 3 வாட்டி கொடுத்துட்டு இங்கே கொடுக்க கொடுக்க இங்கே டைம் மாறும். இப்போ நான் 7 மணி நேரம் கொடுத்துட்டு ஸ்டார்ட் கொடுத்துட்டேன் அப்படின்னா, இந்த 7 மணி நேரம் டைமிங் வந்து ரிவர்ஸில் வரும், டிலேவாக துவைக்கும், டைம் வந்து டிலேவாக துவைக்கும். இப்போ எக்ஸாம்பிள் இப்போ 7 மணி நேரம் இருக்கா, அடுத்து 1 நிமிஷம் கழிச்சு 6:59, 6:58 அந்த மாதிரி டைம் குறைஞ்சிட்டே வரும். இது எங்கே எப்போ ஜீரோ ஆகுதோ அந்த ஜீரோ ஆனவனே இங்கே இருக்கிற 2 hours ஓட ஆரம்பிச்சிடும். ஸோ நம்மளுக்கு மிஷின் ஓடி முடிய 9 hour ஆகும். சரிங்களா, புரியுதா? இப்போ இது காமன் நேரம் ப்ரோக்ராம் வச்சிங்க அப்படின்னா மிஷின் வந்து 7:15 ஓடும், இங்கே இருக்கிற ஒரு 7 மணி நேரம் ப்ரோக்ராம் ஒரு காமன் நேரம், ஸோ 7:30 ஓடும். இது வந்து டிலேவாக துவைக்கிறது. எதுக்காண்டி கொடுத்துருவாங்க அப்படின்னா, வீட்டில் எல்லாருமே ஒர்க்குக்கு போயிடுவாங்க, மிஷின் போட்டு எடுத்தோம்னா துணி எடுத்து வைக்க ஆள் இல்லை, அந்த மாதிரி பீப்புளுக்கு தேவைப்படும். இப்போ வீட்டில் 2 பேர் இருக்காங்க, 2 பேருமே ஒர்க்குக்கு போயிடுவாங்க, பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போயிடுவாங்க அப்படின்னா, காலைல போகும்போதே ஒரு 8 மணிக்கு போகிறாங்க, போயிட்டு நைட்டு 8 மணிக்கு இல்லை ஒரு 6 மணிக்கு வராங்க. இப்போ 6 மணிக்கு வராங்க அப்படின்னா அவங்களுக்கு 10 hour ஒர்க்கு. ஸோ 10 hour வேலை பார்க்குறாங்க அப்படின்றப்போ காலைல போகும்போதே துணியை போட்டுட்டு இப்போ ஒரு ப்ரோக்ராம் வச்சுருக்காங்க, 10 hour எனக்கு துவைச்சு முடிக்கணும், நான் வந்தோடனே துணி ரெடியாக இருக்கணும்னு எடுத்து காய போடணும், ஆனால் துணி ஸ்மெல் அடிக்கக்கூடாது அப்படின்னா, காலைல நார்மலாக துணியை போட்டு துவைச்சி வச்சுட்டு போயிட்டாங்கன்னா அவங்க வந்து ஒரு 10 மணி நேரம் கழிச்சு வர்றப்போ துணி வந்து உள்ளேயே கிடச்சுன்னா ஸ்மெல் அடிச்சிடும், துணி அவங்க ஓட இருக்கக்கூடாது அப்படின்றது தானே அந்த ஆப்ஷன் வச்சுருக்காங்க. ஆனால் இங்கே வச்சிங்கன்னா கரண்ட் இழுக்க தான் செய்யும், கரண்ட் வந்து இழுக்க தான் செய்யும். ஏன்னா 2 மணி நேரம் சும்மா ஓடுறதுக்கும் 8 மணி நேரம் 9 மணி நேரம் ஆன்லேயே இருந்து அதுக்கப்புறம் 2 மணி நேரம் ஓடுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ இந்த டிஸ்பிளே ஆன்லேயே இருக்கிறனால கரண்ட் போக தான் செய்யும். ஆனால் இதில் வந்துட்டு ஒரே ஒரு இது மட்டும் மைனஸ் இருக்குது, என்னென்னு கேட்டிங்கன்னா, ஊடலாக சப்போஸ் நீங்கள் அந்த மாதிரி வச்சுட்டு போயிட்டீங்க, ஒரு 10 hour செட் பண்ணிட்டு போயிட்டீங்க, ஊடலாக கரண்ட் போயிருச்சு, ஒரு 5 hour இல்லை 4 hour வரைக்கும் மிஷின் ஆன்லேயே இருந்துச்சு, ஊடல 1 hour கரண்ட் போயிருச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த 1 hour கால்குலேட் ஆகாது, விட்டையிலிருந்து தான் கண்டினியூ ஆகும். ஸோ அவங்க வரும்போது வந்து 1 hour டிலேவாக துவைக்கும். ஸோ அப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஊடலாக கரண்ட் போயிருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா, இங்கே ப்ரோக்ராம் வேணுன்றதை வைக்க போகிறீங்க. சப்போஸ் நீங்கள் உங்களுக்கு இங்கே டிஸ்பிளேயில் வந்துட்டு ஆப்ஷன்ஸில் எதுவும் மாற்றணும்னா மாற்றி செலக்ட் பண்ணுறா, செலக்ட் பண்ணிவிட்டு ஃபைனல் ஸ்டேஜாக ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி டோர் லாக் பண்ணுற சவுண்டு டக்குன்னு ஒரு சவுண்டு கேட்கும், இந்த பீப் சவுண்டும் செலக்ட் ஆகிற பீப் சவுண்டும் கேட்கும். இது மாதிரி எப்போ மிஷின் போட்டாலுமே நார்மல் ப்ரோக்ராமில் எதில் போட்டாலுமே ஃபஸ்ட்டு பம்பு ஒர்க் ஆகும், பம்பு ஒர்க் ஆகி மிஷினில் இருக்கிற அழுகு தண்ணி வெளியேறும், வெளியேறிட்டு அடுத்து நார்மலாக வாட்டர் எடுத்து துவைக்க ஆரம்பிச்சிடும். சரிங்களா, அதேமாதிரி தண்ணி எடுக்கிறப்போ ஃபஸ்ட்டு இதுதான் தண்ணி எடுக்கும், அதாவது ப்ரீ வாஷ்னு சொல்லுவாங்க, அந்த ப்ரீ வாஷில் தண்ணி எடுக்கும். தண்ணி எடுத்து முடிச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் மெயின் வாஷுக்கு தண்ணி மாறிடும். இந்த மெயின் வாஷ் தண்ணி மாறுறப்போ தான் உங்களுக்கு லிக்யூட் அப்ளை ஆகும், மெயின் வாஷ் தண்ணி மாறினோடனே ட்ரம் சுற்ற ஆரம்பிச்சிடும். சரிங்களா, 2 நிமிஷம் தான் அதில் தண்ணி எடுக்கும், அதில் இருந்து தண்ணி ஃபுல்லாக கிட்டு மாறிடும். அதையும் செக் பண்ணிடுங்க. தண்ணி மாறிடுச்சு,
சுத்த ஆரம்பிச்சிருச்சா? ஓகே, அடுத்து வாஷ்க்கு ஏதாவது துவைக்கிறதுக்கு ஃபுல்லாக இதெல்லாம் தண்ணி எடுக்க போகுது. தண்ணி எடுத்து முடிச்சதுக்கப்புறம் மிஷின் ஃபுல்லாக வாஷ் பண்ணி முடிச்சிடும், துவைச்சி முடிச்சிடும். துவைச்சி தண்ணி வெளியே போயிடும். வெளியே போயிட்டு அடுத்து ரின்ஸுக்கு தண்ணி எடுக்கும். ரின்ஸுக்கு கம்ஃபர்ட் உள்ள ஆட் ஆகும். சரிங்களா? இப்போ உள்ள எடுத்த வாட்டரையும் அவுட் பண்ணிடுறேன். சரிங்களா? மிஷின் ஓடிட்டு இருக்கிறப்ப டோர் ஓப்பன் ஆகாது. மிஷினில் தண்ணி கிடைக்க அப்படின்னா நீங்கள் ஆஃப் பண்ணாலும் டோர் ஓப்பன் ஆகாது. சரிங்களா? அதே மாதிரி கரண்ட் போயிருச்சு, ஓடிட்டு இருக்கிறப்ப கரண்ட் போயிருச்சு அப்படின்னா, கரண்ட் போயிருச்சுன்னா எந்த ப்ரோக்ராமில் விட்டுச்சோ, எந்த மெயின்ஸில் விட்டுச்சோ, திரும்ப அதுலேருந்தே கண்டினியூ ஆகும். திரும்ப ஃபஸ்ட்லேருந்து ஓடாது. நம்ம திரும்ப போய் ஆன் பண்ணணும், ஆஃப் பண்ணணும் எதுவுமே அவசியம் இல்லை. கரண்ட் வந்தோடனே ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆகிடும். மிஷினே ஆட்டோமேட்டிக்காக விட்டுறதுலேருந்தே ஸ்டார்ட் ஆகிடும். அதே மாதிரி துவைச்சி முடிச்சுட்டு வாரத்துக்கு ஒரு நாள், இப்போ நார்மலாக துவைக்கிறீங்க அப்படின்னா வாரத்துக்கு ஒரு நாள் கிளாத் நல்ல கிளாத்தாக எடுத்து, அதாவது அதில் வந்துட்டு ஜாக்கெட்டு ஊக்கோ இல்லை கேர் பின்னோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. வெறும் கிளாத் மட்டும் தான் இருக்கணும். சரிங்களா? இரும்பு பின்னு இந்த மாதிரி எதுவும் இருக்கக்கூடாது. வெறும் துணியை மட்டும் எடுத்து, இந்த ரப்பருக்குள்ளே இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா கை உள்ளே போகும். சரிங்களா? இதில் துணியை வச்சு தொடங்கணும். ஃபுல்லாக வாரத்துக்கு ஒரு நாள் தொடங்கணும். இப்படி கையை துணியை இப்படி உள்ள கையில கூட மாட்டிக்கோங்க. மாட்டிட்டு இந்த கை உள்ளே போகும். என் கை போகுதா? இந்த மாதிரி உள்ளே போகும் கேப் இருக்கும். இதில் வந்துட்டு ஃபுல்லாக இப்படி ஒரு தடவை தொடச்சிருக்கணும். அதே மாதிரி மாதத்துக்கு ஒரு நாள், இது வந்து வாரத்துக்கு ஒரு நாள். அடுத்து மாதத்துக்கு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா இந்த மூடியை ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளே வந்து ஃபெப் ஃபில்டர் கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஆன்டி கிளாக்வைஸில், அதாவது கடிகாரம் சுற்றுது இல்லையா, அதில் வந்து ரிவர்ஸில் ஆன்டி கிளாக்வைஸில் ஓப்பன் பண்ணிங்கன்னா இது எப்போ ஓப்பன் பண்ணாலும் ஒரு ஒரு டம்ளர் ஒன்றரை டம்ளர் தண்ணி வரும். சரிங்களா? இதுக்குள்ளே வந்து அழுக்கு ஸ்டோர் ஆகிருக்கும். வேஸ்ட் டூத் ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணிக்கணும். இதில் வந்துட்டு கேர் பின்னு, காயின்ஸு, ஊக்கு, தலைமுடி, நூல், துணியை தவிர வேறு ஏதாவது திங்ஸ் ஏதாவது சின்ன சின்ன திங்ஸ் ஏதாவது போட்டினா இதில் வந்து மாட்டிக்கணும். ஸோ இதை கழட்டி நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா? திரும்ப இதை இதை க்ளோஸ் பண்ணுறது வந்து ஆன், இப்போ நம்ம ஓப்பன் பண்ணால் ஆண்டி கிளாக்வைஸில் பண்ணோம், க்ளோஸ் பண்ணுறது வந்து அப்படியே கிளாக்வைஸில் ரிவர்ஸ். ஆண்டி கிளாக்வைஸில் பண்ணது ஓப்பனு, கிளாக்வைஸில் பண்ணால் க்ளோஸு. க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம லாக் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி சப்போஸ் உங்களுக்கு மிஷின் ஓடி முடிஞ்சிருச்சு, டோரும் ஓப்பன் ஆகலை, துணி உள்ளே கிடக்கு, எடுக்கணும் அப்படின்னா சைடில் ஒரு டேக் மாதிரி கொடுத்துருக்காங்களா பிளாஸ்டிக்கில், இது வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி இழுத்துடக்கூடாது. லைட்டாக இப்படி இழுத்தோம்னா, லைட்டாக மட்டும் இழுத்தோம்னா இந்த டோர் ரிலீஸ் ஆகும், டோர் லாக்கு ரிலீஸ் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம டோரை திறந்துக்கலாம். இது வந்து மேக்னெட்டிக் டோரு. சரிங்களா? அது எப்பயுமே யூஸ் பண்ணுற மாதிரி வராது, மேக்ஸிமம் யூஸ் பண்ணுற மாதிரி வராது. சரிங்களா? அந்த டோர் லாக் அவ்வளோ சீக்கிரம் கம்ப்ளைண்ட் ஆகாது. மேக்ஸிமம் இதை யூஸ் பண்ணுற மாதிரி வராது. இது சர்வீஸ் டெக்னீஷியன் தான் யூஸ் பண்ணுவாங்க. கஸ்டமருக்கு இது தேவைப்படாது. இந்த இதில் வச்சுட்டு டெம்பரேச்சர் பட்டனை 3 செகண்ட் ஹோல்ட் பண்ணோம்னா டெஃப்ளின் ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகும். இப்போ டெஃப்ளின் ஃபங்க்ஷன் எடுத்துருச்சு. டிபிசிஎல்னு இண்டிகேட் ஆகுதா? ஸோ இது வந்து டெஃப்ளின்குரிய நம்மளுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறது. டெஃப்ளின் ஃபங்க்ஷன் ஓகே ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணுது. இதில் வச்சுட்டு டெம்பரேச்சரும் மாற்றணும், அதான் இதில் இம்பார்ட்டன்ட். இந்த போலுக்கு லாங் ப்ரெஸ் டியூபிசிஎல்னு இண்டிகேட் ஆகும். ஆனதுக்கப்புறம் கையை எடுத்துருங்க. திரும்ப அதே பட்டனில் கோல்ட் ஆப்ஷன் கொடுக்கணும். கொடுத்துட்டு ஸ்டார்ட் கொடுத்தா மிஷின் ஓடி முடிஞ்சிடும். சரிங்களா? இது வந்து டெப்ளின் ஃபங்க்ஷன் புரியுது. ஸோ இந்த ப்ரோக்ராமில் 40 degree ஆப்ஷன் கிடையாது. 60, 95 கோல்டு, இந்த 3 ஆப்ஷன் தான் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் கோல்டு ஆப்ஷன் கொடுத்துட்டு ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா 1 மணி நேரம் 3 நிமிஷம் மிஷினோட டைமிங். டெப்ளின் இந்த மாடலுக்கு இப்படி தான் பண்ணணும். அந்த பவுடர் வந்து டேரெக்டாக ட்ரம்முக்குள்ளே அப்ளை பண்ணிடணும். கட் பண்ணி அப்ளை பண்ணிவிட்டு துணி போடாமல் எம்டி வாஷ் தான் பண்ணணும்.